ஐஸ்வர்யம் கிறிஸ்து எனக்காய் தரித்திரரானார், ஆசீர்வாதம் இயேசு எனக்காய் சாபமானார், நீடிய வாழ்வு இயேசு எனக்காய் இளமையிலே மரித்தார், சாபாமை இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். The final subject is Christ was crucified. The foundation is Christ was crucified for me. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதுதான் அஸ்திபாரம். நீங்கள் எதை வேணாலும் பேசலாம், நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசலாம், சூப்பர் நேச்சுரல் பேசலாம், ஃபாதர்ஸ் லவ் பேசலாம், ஹோலி ஸ்பிரிட் லீடிங் பேசலாம், அல்லது வந்து கிஃப்ட்ஸ் ஆப்ரேஷன் பேசலாம், வாட் எவர் இட் மே பி, பட் த ஃபவுண்டேஷன் இஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் மீ. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதே அஸ்திபார உபதேசமாக இருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 5 மாடி கட்டலாம், ஆனால் 5வது மாடி கூட கீழே இருக்கிற அஸ்திபாரத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இம்மார்டாலிட்டி பேசலாம், நீ எது வேணாலும் பேசலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது நேற்று இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டதோடு தொடர்புடையது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பேசவே முடியாது. எவ்ரி ஸ்டேஷன் இஸ் கனெக்டட் வித் த க்ரூசிஃபைட் ஸ்டேஷன். ஐ வாஸ் இன் கிரேஸ் கேம்ப் என்பது உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தை. ஆமென். நம்ம ஆல்வேஸ் இன் கிரேஸ் கேம்ப். த ஃபைனல் சப்ஜெக்ட் இஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் மீ. How dare that you say that we were in grace camp? It is not right. In anbukuriyavargale 10th maadiyil irundhu solalam undanethu modha maadiyil irundhe nethu 2nd maadiku vandha innikku 10th maadiku vandhuten ana neenga 10th maadiyil irundhalum unga maadiye asthivaram dhaan thaangi bhagavasa. So every advanced revelation, it is connected with the sacrifice of Christ. Every advanced revelation, whatever it may be, the final and the beginning is Christ was crucified. Yesu enakkaga siluvayil arayappattadin vilaivil indru or advanced ana vishayatha pesikittirukrom. Adhu dhaan vandu alpha, adhu dhaan omega. Christ is the alpha, Christ is the omega. Crucifixion is the alpha, crucifixion is the omega. ஆகவே ஐஸ்வர்யம் கிறிஸ்து எனக்காய் தரித்திரரானார், ஆசீர்வாதம் இயேசு எனக்காய் சாபமானார், நீடிய வாழ்வு இயேசு எனக்காய் இளமையிலே மரித்தார், சாபாமை இயேசு எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். Everything. Holy Spirit leading. கிறிஸ்து பூமியிலே எனக்காய் ரத்தம் சிந்தினபடியினால் ஆவியானவர் என்றென்றைக்கும் வந்து என்னுடன் தங்கி இருக்கிறார். Father's love, Christ's blood reconciled me to Father, with Father. இயேசு அப்பாவின் அன்பு, இயேசு மரித்தார், ஆகையால் நாங்கள் பிதாவோடு ஒப்புரவானோம். ஹல்லேலூயா. ஸோ சிலுவை தான் மையப்பொருள், சிலுவை தான் சப்ஜெக்ட், அதுதான் எட்டர்னல் சப்ஜெக்ட். கிராஸ் இஸ் த எட்டர்னல் சப்ஜெக்ட். ஆமென் சொல்லுவோம். ஸோ இனி கடைசி வரைக்கும் அவருடைய வெற்றியை பேசுவது. நீங்கள் ஐஸ்வர்யத்தை பேசலாம், அது அவருடைய வெற்றியில் ஒன்று. நீடிய வாழ்வை பேசலாம், அது அவருடைய வெற்றியில் ஒன்று. சாவாமையை பேசலாம், அதோட வெற்றியில் ஒன்று. மறந்துவிடக்கூடாது, அத்தனையும் சிலுவை தியாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் பத்தாவது மாடிக்கு போனாலும் அந்த மொதல் மாடியில் கனெக்டாகவே தான் இருக்கணும். ஒன்று உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதலில் இருக்கணும், இல்லாட்டி அது வார்த்தையிலாவது இருக்க வேண்டும், வார்த்தையில் இருக்க வேண்டும், புரிந்து கொள்ளுதலோடு கூடிய வார்த்தையில் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு செய்தி தான், அது என்ன தெரியுமா? இயேசு எனக்காய் சிலுவையில். There is only one prophecy in New Testament, that is Christ was crucified for me. It is not foretelling, it is foretelling. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியே தீர்க்கதரிசிகளின் ஆவியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். எல்லா ப்ராஃபஸியும் நல்லா கவனிங்க, சிலுவையில் முடிஞ்சிருச்சான். எப்படி? ஒரு தகடு இருக்கிறத பார்க்குறேன், சிலுவையில் முடிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்கள். ஒரு எலுமிச்சப்பழத்தை பார்க்குறேன், சிலுவையில் முடிஞ்சிச்சு. என்னால் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, சிலுவை குறித்த செய்தியே தீர்க்கதரிசிகளின் ஆவியாக இருக்கிறது. இனிமேல் ப்ராஃபஸினால் என்ன தெரியுமா? இயேசு உனக்காண்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த ப்ராஃபஸி எல்லாம் பொய்யா? இந்த ப்ராஃபஸி எல்லாம் ஃபேக்ட் தான். ஆனால் கிராஸ் இஸ் த ட்ரூத். நீங்கள் சிலுவைக்குள் வரும்போது இந்த ப்ராஃபஸி செயலிழந்து போகிறது. எதிர்மறையான தீர்க்க தரிசனத்தை யாராவது கேட்டவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலுவைக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவைகள் அங்கே